லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட எடைக்கு மேல் அதிகம் பாரம் ஏற்றுவதன் காரணமாக மத்திய மாநில அரசினுடைய சாலைகள் பழுதடைகின்றது. அதிக பாரம் ஏற்றுகின்ற லாரி விபத்துக்கு உள்ளாகின்ற சமயத்தில் உயிரிழப்பு அதிகமாக ஏற்பட்டு வருகின்றது. இதனை தடுக்கின்ற வகையிலே மத்திய மாநில அரசுகள் பல முறை பல கோணங்களிலே வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்து அபராதத்தை விதித்து பார்த்தார்கள். ஆனால் அதிக பாரம் ஏற்றுவதை தடுக்க இயலவில்லை. எனவே மத்திய மாநில அரசுகள் தற்சமயம் கடுமையான முடிவுகளை எடுத்து ஒவ்வொரு சுங்கசாவடியிலும் ஒவ்வொரு வாகனத்தையும் எடை மேடையில் அனுமதித்து அதிக பாரம் இருப்பின் சுங்க கட்டணம் 10 மடங்காக வசூலிப்பதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளார்கள். இது ஒரு விதத்தில் அதிக பாரத்தை கட்டுப்படுத்துவதாக இருந்தாலும் தனியார் சுங்கச்சாவடிகளிலே இதில் முறைகேடுகள் செய்கின்றனர். 300 ரூபாய் ஒரு தடவை அந்த லாரி செல்வதற்கு கட்டணம் என்று சொன்னால் 10 மடங்கு என்று சொன்னால் 3000 ரூபாய். அந்த தனியார் சுங்கச்சாவடியில் இருக்கின்றவர்கள் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு சென்று விடுங்கள், 3000 கொடுக்க வேண்டாம் என்று கையூட்டு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலைமையும் இருக்கின்றது. எனவே மத்திய அரசானது இதை மனதிலே கொண்டு நல்ல முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு உட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதேபோல் மாநில அரசானது 1 கிலோவுக்கு 1 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார்கள். அதேபோல் அந்த அதிக பாரம் ஏற்றுவதின் டிரைவருக்கு தண்டனையாக 3000 ரூபாய் அபராதமும் ஏற்றி அதை இறக்க மறுத்த காரணத்துக்காக 2000 ரூபாயும் ஆக 5000 ரூபாய் அதிகமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை. குறிப்பாக ஒரு லாரியில் 5 டன் ஓவர்லோடு என்று இருந்தால் 10000 ரூபாய் செலுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தை சார்ந்த லாரி உரிமையாளர்கள், லாரி டிரைவர்கள், லாரி புக்கிங் ஏஜென்ட்கள், சரக்குகளை ஏற்றி இறக்குகிறவர்கள், சரக்குகளை வாங்குபவர்கள் தயவு செய்து லாரிகளில் அதிக பாரத்தை ஏற்ற வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்று சொன்னால் இன்றைய தினம் இருக்கின்ற லாரியினுடைய சூழ்நிலையிலே 50% லாரிகள் ஓடாமல் நிறுத்தி வைத்துள்ளோம். 10% லாரிகள் சரியாக டியூ கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. 40% லாரிகள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எனவே அனைத்து லாரி உரிமையாளர்களும் இதை மனதில் கொண்டு அதிக பாரம் ஏற்ற வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.